லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். வி ஃபார் யூ மீடியா. வி ஃபார் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்த சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாக்கலாம். மெரினா கேடே பில்லா கிலாடி ரங்கா படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பாண்டியராஜ் இணைந்து பண்ற படம் தான் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்தை லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அனு இமானுவேல் முதல் முறையா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ், பாரதி ராஜா, சமுத்திரகனி, சூரி, யோகி பாபு, நட்டி நட்ராஜ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இமான் இசை அமைச்சிருக்காரு, நீரவ் ஷா ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு, ஆண்டனி ரூபன் எடிட்டிங் பண்ணிருக்காரு. ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆன இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் 23rd August ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமாங்க, அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொல்ற எங்க அண்ணன் சாங் வந்து மக்களிடையே பயங்கர ரெஸ்பான்ஸோட ரீச் ஆயிருக்கு. இந்த பாட்ட விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு, நக்கஷ் அசீஸ் அண்ட் சுனிதி சௌஹான் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை தொடர்ந்து மயிலாஞ்சி என்ற செகண்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டை கேட்கும் போது பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சாங்கா இருக்கு. பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷால் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. யுக பாரதி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட ஃபுல் சாங் August 31st ஆன நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. அது போக August 30th ஆன இன்னைக்குதான் படத்தோட டிராக் லிஸ்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை ஆல்பம்காக நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நகைச்சுவை நடிகரான யோகி பாபு சமீப காலமா தர்ம பிரபு குருகானு முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த வரிசையில இவர் நடிச்சு வெளிவர இருக்கிற படம் தான் ஜாம்பி. இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோவை சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. யோகி பாபு அண்ட் ஜாம்பி, சோ சீரியஸான கான்செப்ட ரொம்ப ஜாலியா குடுக்கற மாதிரி இருக்கு. இந்த படத்துல யோகி பாபுவோட இருட்டு அறையில் முரட்டு குத்து நடிகை யாஷிகானன் நடிக்கிறாங்க. S3 Pictures இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. புவன் நல்லா இந்த படத்தை இயக்குறாரு. வசந்த் மகாலிங்கம் அண்ட் வி முத்துக்குமார் இணைந்து படத்தை தயாரிக்கிறாங்க. பிரேம்ஜி அமரன் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஜோம்பி வர September 6th ரிலீஸ் ஆக இருக்கு. பரத் கம்மா டைரக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா நடிப்புல வெளிவந்த படம் டியர் காம்ரேட். இந்த படத்துல ரஷ்மிகா மந்தனா இவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா அடுத்த படத்துக்கு சைன் ஆயிருக்காரு. இந்த படத்தை பூரி கனெக்ட்ஸ் மற்றும் பூரி ஜெகநாத் டூரின் டாக்கீஸ் தயாரிக்கிறாங்க. நடிப்பு மட்டும் இல்லாம விஜய் தேவரகொண்டா இப்போ ஒரு தயாரிப்பாளராகவும் மாறி இருக்காரு. இதுதாங்க லேட்டஸ்ட் அப்டேட். இவரை பெல்லி சூப்புலு படம் மூலமா தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் தருண் பாஸ்கர் நடிக்கிற படம் தான் நீக்கு மாத்திரம் செப்தா. இந்த படத்துல தருண் பாஸ்கர் அண்ட் அபிராம் கோமதன் லீட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. இவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் பாத்தீங்கன்னா இவர மாதிரியே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, கிங் ஆஃப் த ஹில் ப்ரொடக்ஷன்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல ஷமீர் சுல்தான் படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. மதன் குணதேவா படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஸ்ரீஜித் சாரங் படத்துக்கு எடிட்டிங் பண்ணிருக்காரு. சிவகுமார் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு விஜய் தேவரகொண்டா அவரோட ட்விட்டர் பேஜ்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காரு. விஜய் தேவரகொண்டாவோட இந்த புது முயற்சிக்காக V4Media சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு காமெடியனா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு லீடிங் ஹீரோவா வந்திருக்கிறவர் தான் சந்தானம். இவர் கடைசியா நடிச்ச படம் அக்யூஸ் No. 1. இதை தொடர்ந்து இவர் எஸ்கே சினிஷ் தயாரிப்புல KJR ஸ்டுடியோஸ் கொட்டப்பட்டி ஜே ராஜேஷ் வழங்குற ப்ரொடக்ஷன் No. 9 என்ற படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தை கார்த்திக் யோகி எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் லுக்க September 5th ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட் கிளாக், அதாவது மணல் கடிகாரமே காமிச்சிருக்காங்க. நடிக்கிறாங்க. இந்த படத்துல குஜராத்ல இருக்கிற ஒரு அத்லீட்டா வராங்க. ஆகாஷ் குரானா இந்த படத்தை இயக்குறாரு. ரோனிஸ் குருவாலா அவரோட ஹோம் பேனரான RSVP மூவிஸ் மூலமா தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட மோஷன் போஸ்டரை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மோஷன் போஸ்டர்ல தாப்சி ஒரு மணல் புழுதியில ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க, அண்ட் கண்டினியூஸா அவங்க ரன்னிங் காம்படிஷன்ல ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க.